ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர் உமக்கு நன்றி ஐயா ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர் உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது சங்கீதம் 31:3 வசனம் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே நம்முடைய நாட்கள் எப்படி ஓடுது இந்த நாள் எப்படி இருக்க போகுது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அடுத்த மணி நேரங்கள் நாம் எப்படியா என்னென்ன சூழ்நிலைகள் கடந்து போவோம் நமக்கு தெரியாது காரியங்களை நமக்கு சாதகமாக எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாது நம்ம நடக்கிற வழிகளில் சத்ரு என்னென்ன மாதிரியான அவனுடைய கன்னிகளை அவனுடைய சூழ்ச்சிகளை நமக்கு விரோதமாக யார் யாரை எங்கெங்கே என்னென்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கான் ஏற்படுத்தி இருக்கிறான் நமக்கு தெரியாது ஆனால் இதையெல்லாம் அறிந்தவர் கர்த்தர் என்பதை இந்த சங்கீதக்காரன் அறிந்து தெய்வத்தினிடத்தில் அவர் கேட்கிற காரியம் இங்க என்ன கேட்கிறார்னா என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் பா என்னை விழ வைக்கிற என் பாதையில சர்க்கிளை உண்டாக்கி இடர்களின் கற்களை வச்சு என்னை விழச் செய்ய நினைக்கிறதான எல்லா சூழ்ச்சிகளுக்கு நடுவிலே நீங்க என்னை வழி நடத்தணும்பா நீங்க தான்பா என் வழிகாட்டி என்று சங்கீதக்காரன் கேட்டது போல உங்க வாழ்க்கையின் பயணத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் நிறைய டைம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப உஷாரு நான் ரொம்ப புத்திசாலி நான் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு மனுஷர்களுக்கு முன்னால கெட்டிக்காரலாம் இருக்கா நம்மளும் பலவானா இருக்கிற சாத்தானும் அவனுடைய அவன் உங்க கண்களால பார்க்க முடியாத அவனுடைய ஏஜென்ட்டுங்களை ஜெயிக்கிறதுக்கு தேவ பலன் இருந்தால் மட்டும்தான் முடியும் நம்மளை நம்மளால நடத்தி கொள்ள முடியாது அவ்வளோ பெரிய தலைவன் மோசே ஆண்டவர் நீ வழி நடத்துன்னு சொல்லி அவர்கிட்ட தான் ஜனங்களை கொடுத்த போது அவர் சொன்னார் உன் சமூகம் எனக்கு முன் செல்லலன்னா இந்த பயணம் வேண்டானார் அது போல் நம்முடைய வாழ்க்கையில சத்தியபரராகிய உன் தேவன் உங்கள் தேவன் உங்களை நடத்த வேண்டும் அவர் உங்களும் உங்களுக்கு வழி காட்டணும் சொல்லி வழியா இருக்கிறவர் வழி காட்ட சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உங்க வழியெல்லாம் உங்கள் பாதைகள் எல்லாம் செம்மையும் வெளிச்சமுமாய் இருக்கும் நீங்க நடக்கிற பாதையில பயம் இல்லாமல் நடப்பீங்க ஏன்னா உங்களுக்கு முன் செல்லுகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கண்களை மூடினவர்களாய் அவருடைய வழிநடத்தலுக்கு விட்டு கொடுத்து நம் நடப்போம் கர்த்தரமை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் பரிசுத்தரே ஆமாப்பா நீர் எங்கள் கண்மலை நீர் எங்கள் கோட்டை நீர் சத்தியவரர் நீர் எங்களுக்கு வழிகாட்டி உமது வழியில் எங்களை நடத்தும் வழி தெரியாமல் தடுமாறுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்க வழியா இருந்து நடத்துங்க உன் பிள்ளைகளை வெற்றியின் பாதையில சுகப்பாதையில சந்தோஷத்தின் பாதையில நடத்தும் கர்த்தர்படி செய்கிறதற்காய் நன்றி எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும் நன்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் என்னை நடத்தும் ஏசுநாதா உமக்கு நன்றி ஐயா God bless you church. Have a blessed day. மறக்காத படிக்க மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொல்லுங்க. சபைகளுக்கு செல்லாதவர்கள் எங்கள் சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.